ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்தேன். என் தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் இன்று நடக்க இருந்தது. ஆனால் அதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என் செல்லமே. அது யார் என்று உன்னிடம் கூறுகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்லதொரு நேரமும் நல்லதொரு காலமும் வரவேண்டும் என்று உன்னுடன் சேர்ந்து நானும் காத்திருக்கும் இந்த வேளையில் உன் துணை உன்னை காண தயாராகி இருந்த நிலையில் வரும் உன் துணையை தடுத்து நிறுத்தி விட்டார்களின் செல்லமே, இந்த இடத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். சாயப்பா, நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தீர்களா என்று. என் தங்கமே, எது எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் தானாக நடந்துவிடும் என் செல்லமே. யார் தடுத்தாலும் நிற்காது. என் குழந்தையே, இந்த வேலை அதற்கு உகந்ததல்ல. உன் துணை உன்னை காண மனம் மாறி வந்த உன் துணையை தடுத்து நிறுத்தியது யார் என்றும் நான் சொல்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன்னுடன் சேர்ந்து அந்த நாளுக்காக நானும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையின் முகத்தில் எப்போது சிரிப்பு வரும் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் கர்ம வினையின் காரணமாக உன்னை உன் துணையின் வீட்டார் இன்னும் எதிரியாளியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். என்று உன் கர்ம வினை தீர்கிறதோ அன்று அவர்களின் எண்ணமும் மாறிவிடும் என் செல்லமே. அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை. என் குழந்தையாகிய உனக்கு நல்லதுகள் நடக்க உன் அருகில் வந்துவிட்டது அந்த நாட்கள் என் செல்லமே. அதனால் தான் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் உன்னை பார்த்தால் ஒரு வெறுப்பும் ஒரு சங்கடமும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் உன்னை பார்த்தால் அவர்களுக்கு நட்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமே வரும் காலமாக நான் மாற்றி விடுவேன் என் செல்லமே. அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். இன்றும் உன் துணையின் மனதில் மாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அவரும் உன்னை காண தயாராகி வந்தார். என் பிள்ளையே, இந்த கர்மவினை தடுப்பதால் தான் அவர்கள் உன்னை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இன்று செல்ல வேண்டாம், நாளை செல் என்று உன் துணையை தடுத்து நிறுத்தி மனதை மாற்றி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என் செல்லமே. ஆனால் இது நிரந்தரமல்ல. இது இப்போது மட்டும்தான் நடந்திருக்கிறது. இது நிரந்தரமல்லாமல் கூடிய விரைவில் மீண்டும் உன் துணை உன்னை காண வருவார் என்று அப்பா சத்திய வாக்காக சொல்கிறேன். அது எந்த நாளென்றும் எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை நான் அறிந்துதான் வைத்துள்ளேன். அதனால் தான் சொல்கிறேன், மீண்டும் உன் துணை ஒரு நாள் உன்னை காண வருவார். அந்த நாளும் வெகு தூரத்தில் இல்லை, உன் அருகில்தான் இருக்கிறது என்பதை மனதில் வைத்து கொண்டு தைரியத்தோடு இரு. உனக்கான காரியங்கள் தடையில்லாமல் நடக்க அப்பா என் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலை இல்லாமல் தைரியத்தோடு இரு. அந்த நாளை வெகு விரைவில் வரவைத்து உன் துணையை உன்னை சந்திக்க வைக்கவும் செய்கிறேன். அன்று எந்த தடையும் இல்லாமல் உன் துணை உன்னை வந்து சந்திப்பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் தங்கமே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.